from NCERT textbook from the topic electromagnetic waves topic 8.4 question panna parunga. Light with an electric flux of 18 watt per centimeter square falls on a non-reflecting surface at a normal incidence. If the surface has an area of 20 centimeter square, find the average force exerted on the surface during a 30 minute time span. அப்படினு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன ஒரு 30 minute time ல வந்து force exerted கேக்குறாங்க. Force என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா change in momentum by time taken. Change in momentumன்றது final momentum minus initial momentum by time taken போடுவோம். இங்க non reflecting surface சொன்னதுனால இந்த light வந்து இப்படி incident ஆகும்போது ஃபைனலாக எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால ஃபைனல் மொமெண்டம் ஜீரோ. அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் பை டைம். இப்போ இந்த லைட் ரேடியேஷனுக்கு ஃபோர்ஸ் வந்து மைனஸ் பி பை டி இருந்துச்சுன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து ப்ளஸ் எஃப் பி பை டி வரும். அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை டைம். அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபார்முலா என்ன சொல்லுங்கள், ஃபோர்ஸுக்கு வந்து மொமெண்டம் பை டைம். அப்படின்னா ஃபஸ்ட்டு மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிட்யூட்னா ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் சி பை லேம்டான்னு தெரியும். இந்த ஹச் பை லேம்டா தான் மொமெண்டம், கரெக்டாக. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் இன்ட்டு சி. அப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு எனர்ஜி பை சின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த எனர்ஜியை கண்டுபிடிச்சா தான் மொமெண்டம் கிடைக்கும். அப்போ எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம மொமெண்டம் வரணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனர்ஜி ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஃப்ளக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஃப்ளக்ஸ்ன்றது பவர் பை ஏரியா. பவர் இது என்னது, பவர் பை ஏரியா. ஏன்னா வாட்ன்றது பவர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை டைம், எனர்ஜி பை டைம் இன்டு ஏரியா, இதுதான் சரிங்களா. அப்போது எனர்ஜி பிளேஸில் இந்த பவர் பை ஏரியா இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் பை ஏரியாவில் 18 வாட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஏரியா இன்ட்டு டைமிங் வந்துடும், இன்ட்டு ஏரியா இன்ட்டு டைம் வரும். ஏன்னா எனர்ஜி வேணும், ஏரியா எவ்வளோப்பா, ஏரியா வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இன்ட்டு டைம், டைம் எவ்வளோ, 30 மினிட் கொடுத்துருக்காங்க. அப்போது 30 இன்ட்டு மினிட்டை செகண்டாக மாற்றுறது 30 இன்ட்டு 60 போட்டுக்கலாம். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த எனர்ஜி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இது 18 இன்ட்டு 20 இன்ட்டு 30 இன்ட்டு 60 எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 6.48 × 10⁵ ஜூல் வரும். இந்த எனர்ஜியை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மொமெண்டம் கிடைக்கும். ஓகேவா, அப்போது எனர்ஜியை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண மொமெண்டம். அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை ஸ்பீட் ஆஃப் லைட், எனர்ஜி பை ஸ்பீட் ஆஃப் லைட். எனர்ஜி எவ்வளோ, 6.48 × 10⁵ டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸. இதை சிம்பிளை பண்ணால் மொமெண்டம் என்ன கிடைக்குது பாருங்கள், 2.16 × 10⁻³ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. இந்த மொமெண்டம் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, மொமெண்டம் பை டைம்னு வந்துருச்சு நம்ம ஃபார்முலா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் எவ்வளோப்பா, 2.16 × 10⁻³ டிவைட் பை டைம். டைம் எவ்வளோ, டைம் வந்து 30 மினிட். அப்போ 30 × 60 ஒரு மினிட் வந்து எவ்வளோ போட்டுக்கலாம், 60 செகண்ட் போட்டுக்கலாம். அப்போ மேலே என்ன வருது, 2.16 × 10⁻³ வருதா, இந்த 30 × 60 1800 வரும். 1800 0.18 × 10⁴ போட்டுக்கலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் என்ன வரும்னா 1.2 × 10⁻⁶ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர்.